நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை கூலி தொழிலாளர் குடும்பத்தில் பிறந்து எங்கள் தாய் தந்தை எல்லாம் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தோம். நான் படிப்பிலும் தொடர முடியாமல் சின்ன வயசுலேருந்து மக்கள் மேலே ஆர்வமாக இருந்ததுனால நான் கடந்த தேர்தலில் போட்டிக்கிட்டு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டேன். மக்களுக்காக தொடர்ந்து கீழ்மட்ட அடிமட்ட மக்களையும் தொடர்ந்து சந்தித்து மக்களுக்காக தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை 20 ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனையை எடுத்து செஞ்சதுனால தொடர்ந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் இருந்தனால நான் சட்டமன்ற உறுப்பினராக முதல் தடவை போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். என்னது வந்து முழுமையாக வந்து கிராமத்தை சேர்ந்த தொகுதி. எப்படின்னா ஒரு பேரூராட்சியோ ஒரு நகராட்சியோ ஒரு மாநகராட்சி இல்லாத ஒரு தாலுகா கூட ஒரு என்ன வட்டாட்சியர் இல்லாத ஒரு தொகுதி, முழுமையாக கிராமத்தை சேர்ந்த தொகுதி இருக்கிறதுனால அடிமட்ட மக்களுக்கும் அந்த மேம்பாடு, குடிநீர் வசதி, சாலை வசதி, மக்களுக்கு வந்து ஓஏபி இருந்தாலும் சரி, மக்களுக்கு வந்து மருத்துவமாக இருந்தாலும் சரி, அனைத்தும் எந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் மக்கள் பிரச்சனையை அரசாங்கம் நிர்வாகத்தில் கொண்டு போயிட்டு மக்களோட அடிப்படை வசதி செஞ்சதுனால தொடர்ந்து மக்கள்கிட்ட மேலும் மக்களோட அடிப்படை வசதி முக்கியன்றதுனால குடிநீர், சாலை வசதி, கல்வி இதுக்காக தொடர்ந்து மக்களுக்காக தொடர்ந்து போராடினதுனால அந்த மக்களோட நல்ல பேர் இருக்குது. இப்போ இந்தியாவில் என்ன பார்த்தோன்னா உலக நாடுலாம் நான் ஐநா சபையெல்லாம் போயிருக்கிறேன், உலக நாடு எல்லாமே போயிருக்கிறேன். இதுமாரி ஒரு என்எல்சி வந்து முத முதல்ல வந்து இந்தியாவில் இதுமாரி எம்எல்ஏக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு ஒரு ஊக்கப்படுத்தி மக்கள்கிட்ட இப்படியும் ஒரு விழிப்புணர்வு இருக்கா, எம்எல்ஏகளுக்கு ஒரு அறிவு திறனை ஓட்டுறது, இது ஒரு மக்கள் வருங்காலத்தில் இருந்து ஒரு முன்னுதாரணமாக இந்த என்எல்சி இந்த இது செயல்படுன்றதை வந்து பெருமையோடு சொல்ல கடப்பட்டிருக்கிறேன். ஆசிரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சாலை விபத்து அடிப்பட்டால் கூட நானே 108 ஆம்புலன்ஸ் வர வச்சு அவங்கள மருத்துவமனைக்கு எடுத்து போகிறது, ஒரு ஒரு ஏழை மாணவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு கிடைக்கல, பொதுவாக வந்து ஒரு ஏழை குழந்தைகள் கூட அடிப்படை வசதி தேவைன்றத எந்த பிரச்சனைனாலும் குடிநீர் மின்சாரம் இல்லைன்னா கூட உடனடியாக அவங்களை நிவாரணம் பண்ணி மக்களோட அடிப்படை வசதிகளை மூர்த்தியாக பூர்த்தி செய்கிறதுல 21 நாள் சேவை செய்கிறதுல தயாராக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு எலெக்ஷன்னு சொல்ல போனீங்கன்னா எனக்கு வந்து வழிகாட்டியாக இருந்தவர் வந்து மருத்துவர் அன்புமணியும் மருத்துவர் ஐயா அவர்களும். அன்புமணி என்றவர் வந்து கிட்டத்தட்ட 2004 2009 மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இந்தியாவில் வழிகாட்டி ஆக புகையிலை ஒழிப்பு, 108 ஆம்புலன்ஸு, மற்ற பலவேறு இந்தியாவில் சாதிக்கக்கூடிய அமைச்சராக அவரோட வழிகாட்டுபடி முதல் தேர்தலில் அவர் வழிகாட்டுவதாக மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாசன் வழிகாட்டுபடி தேர்தலில் போட்டியிட்டு ஈஸியாக மக்கள்கிட்ட அறிமுகமானதுனால வெற்றி பெற முடிஞ்சது. எனக்கு போட்டிகளை 20 மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும். லைஃப் என்ன எனக்கு வந்து முழு சப்போர்ட் வந்தோன்னா என் குடும்பம், மனைவி, குழந்தைகள், பெற்றோர் அவங்களோட ஊக்கத்தில் தான் எனக்கு தொடர்ந்து என்னோட லைஃபுக்கு முக்கியமானவங்க நண்பர்கள் இவங்க தான் என்னோட லைஃப் முக்கியமான வழிகாட்டி. இந்தியா வந்து மேலும் வல்லரசு நாடு ஆகிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். மெம்பர்மே நம்ம எலெக்ஷன்னா ஒரு தேர்தல்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. மக்களோட வந்து ஒரு என்னோடய கான்ஸ்டியூஷனில் 2.5 லட்சம் பேர் வாக்காளர், கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் வாக்காளரை கவர்றன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நான் பெரியவர்லேருந்து சிறியவர் வரைக்கும் அடிபட்டு அவங்களோட மன என்ன பிரச்சனைன்றத ஆராய்ஞ்சி அவங்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி நடந்தனால தான் முதல் எலெக்ஷன் என்னை வெற்றி பெற செஞ்சுது. முதல் வந்து குடும்பத்தை பார்க்கணும், குடும்ப ஃபேமிலி இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஃபேமிலியும் மக்களும் படிக்க வைக்கிறது இப்போ எனக்கு என்ன, நான் படிப்பறிவு இல்லை, என் பெரிய பொண்ணை பிஇ படிக்க வச்சுருக்கிறேன், ரெண்டாவது பொண்ணு டாக்டர் படிக்க வச்சுக்கிறேன், மூணாவது பையனை வந்து கலெக்டர் ஆகணும்னு படிச்சிருக்கிறப்பல, அதனால் அவங்க குடும்பத்தையும் ரெண்டாவது வந்து மக்களோட பிரச்சனை 24 ஹவர்ஸில் மக்களோட பிரச்சனையும் தொடர்ந்து நடந்தனால மக்கள் பிரச்சனையும் முக்கியம், குடும்பம் முக்கியம், ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பார்க்குறேன். நான் உற்று எனக்கு மனைவி, மக்கள், உறவு, நண்பர்கள். பப்ளிக்னா ஒன்று மக்கள்கிட்ட வந்து மது, புகையில்லை, அனைவருக்கும் வந்து இலவச கல்வி, இலவச மருத்துவம் கிடைக்கணும் தான் என்னோடய மெயினில். மறக்க முடியாத அரசு என்னென்னா
ஒரு சொட்டு மழை நீர் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது, ஒரு சொட்டு மது இல்லாமல் தமிழகத்தை பார்க்கணும். அதுதான் என்னோட மெமரியோட அரசியல். இப்போ கடந்த கால அரசியலோட தலைவர்களோட இன்றைக்கி இருக்க அரசியலோட நாகரிகத்தை மாற்றிக்கணும். மக்களுக்கு தேவையானதை எது எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்களுக்கு செய்யணுன்றது தான் என்னோட கோரிக்கையும் அவங்களோட வாழ்த்துக்களும். எனக்கு அதுதான்.